ஹலோ வணக்கம். வணக்கம் ஜி, சொல்லுங்க. ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். நம சிவாய சொல்லுங்க சொல்லுங்க ஜி. உங்க யூடியூப் சேனல்ல முருகன்ஜிக்கு சென்ட்ரல் போஸ்ட் தராங்க, இன்னைக்கு போயிருக்காரு சரி. அண்ணாமலைஜி வந்து வைஸ் பிரசிடண்டா கண்டினியூ பண்ணுவாரு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் எல் முருகனுக்கு நாம சீர் பதவி கொடுக்குறாங்களா அப்படின்னு ஏதோ நியூஸ் கசியுது. இதெல்லாம் எல் இவர் அண்ணாமலையார் கொடுத்தாருன்னா வேணா கொஞ்சம் வளர்ச்சி காணலாம், கொஞ்சம் அதிரடியாக தான் நடக்கும். இவங்க சும்மா ஒரு எப்படி சொல்றது, அதாவது பேசுறது, அதாவது தமிழக பாஜகவில் என்னை பொறுத்தவரையில் திறமை இல்லாதவங்களுக்கு தான் வாய்ப்பு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க வழியாக திறமைசாலிங்களை இங்கே ஓரம் கட்டிடுறாங்க. அதுதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு கருத்தாகவே இருக்குது. ஏன்னா ஒரு என்ன ஒரு என்ன எல்முருகன் தலைவராக வச்சுட்டு போவாங்க. அண்ணாமலை அவர் படிப்பு என்ன, அவருடைய அந்த பேச்சு திறமை என்ன, அவருடைய அந்த உரையாடல். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அண்ணாமலை அவரை எடுத்து இன்றைக்கு வந்து விவாதம் பண்ணுறது யாராலையும் முடியுமா சொல்லுங்கள். இல்லை இல்லை, இப்போ என்னென்னா உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் இவரை வந்து துணைத்தலைவரை இன்சார்ஜ் மாதிரி போடுறதா சொல்கிறாங்களாம் யார, அண்ணாமலை சாரியை. சரி, அப்புறம் ஒரு நயனா நாயன் வந்து உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை சார் வந்து சரியாக பண்ணாருன்னா அவரை தலைவராக்குவாங்களாம், சரி இல்லைன்னா வந்து இவரை கொண்டு வருவாங்களாம். யாரை, நயனா நாயன் கிட்ட என்ன எதுக்கு கொண்டாடுறாங்களா மாநில தலைவரா? மொத்தத்தில் இவங்க தமிழ்நாட்டில் சொதப்பு சொதப்புன்னு சொதப்புறாங்க, அது மட்டும் உறுதி. அது இப்போ என்னன்னா என்ன 6 மாதத்தில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஏன் அவரு நயனார் நாயந்தன் ஜெயிச்சாருன்னா அதெல்லாம் வேற கதை. அவருடைய சொந்த செல்வாக்குல அவர் ஜெயிச்சதே ஒழிய அது வேற மாதிரி. அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல, என்னத்த சொல்ல போங்க. மாநில தலைவராகவும் கொடுக்குற மாதிரி சொல்லலாம். சரி, மாநில தலைவர் கொடுத்தா கூட 6 மாதத்தில் எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு அது உறுதிப்படுத்தலை இன்னும், ஆனால் சொல்ல முடியாது. கசியாதுல்ல அப்படி நீங்க அப்புறம் ஏதாவது சொல்ற கசிகிற நியூஸ் அது மாதிரி நியூஸ் இருக்குது வந்து அப்படி பேசிக்கிறாங்க. இது மாதிரி யூடியூப்லேயே போடுறாங்க. இந்த ஒரு அந்த எட்டிப்பு சொல்லணும்னு ஒருத்தர் போடுறாரு, அவர் போடுறத பார்த்தேன். சரி, அது வந்து என்னன்னாக்க அப்படியும் இருக்கலாம். அவர் சென்ட்ரலில் கொண்டு போய் அவரை வச்சுட்டு இவரை இன்சார்ஜ் மாதிரி போட்டு ஃபுல் ப்ளஜராக கொடுக்கணும். கொடுத்தா 2 வருஷத்துக்கு வந்து ஃபுல் ப்ளஜராக கொடுத்து ஃபுல் எல்லாம் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்கனாக்க அவர் டெஃபரெண்ட்டாக பண்ணிடுவார். சரி, இப்போ அண்ணாமலை சாரே ஒரு 2 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் 2-3 வருஷத்துக்கு மாநில தலைவராகவே போட்டு எல்லா பிசினஸும் அவர் தான் என்ன எடுத்தாலும் அவர் தான் நடவடிக்கை எடுக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி அதை ஒத்துக்கணும். அதாவது மாநில தலைவராக போடலாம், அவர் நல்ல திறமையானவர் தான். ஆனால் அவரை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வந்து ஒரு ஒரு திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து திறமை இல்லாதவங்களை ஒதுக்கு ஓரம் கட்டணும். அதுதான் அப்போ தான் கட்சி வளரும். இவங்க எப்படி தெரியுமா, அப்படியே இருந்தால் அது யாரும் மனசு நொந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்களே வச்சு 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 கட்சி நாசம் பண்ணிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்முருகன் அவரை கூட சென்ட்ரலை கொண்டு மினிஸ்டராக கொடுத்துக்கிட்டோம். என்ன எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எதுக்குன்னு அவர் என்ன என்ன எதுக்கு அவருக்கு அந்த அவ்வளோ பெரிய பதவி கொடுக்கணுங்கிறேன். அண்ணாமலை சாருக்கும் 2 பேர்த்துக்கு கொடுங்கன்னு சொல்ற, 2 பேருக்கு கொடுங்க. அவருக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய பதவின்னு நான் கேட்குறேன். எது அவர் வந்து முடிவு பண்ணதுக்காக விவரங்க அதில் வந்து சென்ட்ரலில் முடிவு பண்ணுறாங்க. அவர் முன்னாடி வந்து அகில இந்திய தலைவராக இருந்தார், அதனால் ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம வந்து பேசக்கூடாது. அண்ணாமலை சாருக்கு சென்ட்ரலில் கொடுத்து அவரையும் 2 பேரையும் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் லெவலில் வந்து டெவலப் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்குன்னு சொல்லிட்டு இந்த வினோத் பி செல்வன் இருக்கார்ல, அந்த மாதிரி இளைஞர் இந்த இளைஞர் அணிக்கு தலைவர் இருக்கார்ல, அவரை மாதிரி போட்டு அவங்களுக்கு அண்ணாமலை சாரை ஃபுல்லாக அவருக்கு கைட் பண்ணி எல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னால் வந்து இறங்கி பண்ணாங்கன்னா பக்காவாக ஏறிடும் நல்லா. அப்படி கொண்டு வந்தால்தான் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ அண்ணாமலை சாரே இருக்காருன்னா டோட்டல் இந்த 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வந்து சரியாக வந்து ஒர்க் அவுட் ஆனால் உடனே அவர் எடுத்துருவாங்களா? இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா வந்து கட்சியே வளராது. போட்டால் ஒரு ஃபுல் ஃப்ரீடமும் கொடுக்கணும். சென்ட்ரலில் வந்து ஒன்றுமே கொடுக்காம அவர் என்ன பெட்ரோல் பாக்கெட் விட்டா போட்டு அலைவார் ஒரு ஊராக எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குல்ல.
சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு மாநிலத்தில் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுன்னா அது கண்டிப்பா ஃபுல்ஃபில் யாரும் தலையிடக்கூடாது. அவர் மாவட்டத்தில் அவர் போடுறது தான் ஆள். யார் வந்து எங்கெங்கே வந்து ஒவ்வொரு அசம்பிளி தொகுதிக்கும் இன்சார்ஜ் போகிறதுலேருந்து எல்லாம் ஃபுல் பவர் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரி. அவர் டிஸ்கஸ் பண்ணி கூட பக்கா பண்ணுவார். பண்ணாமலாம் பண்ண இருக்க முடியாது, அவரால் முடியும். அது ஒவ்வொரு பூத்துலேயும் வந்து ஏஜென்ட் வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக பண்ணணும். அப்படி பண்ணால் 2 வருஷத்தில் வந்து அடுத்த எலெக்ஷனில் இந்திய எலெக்ஷனில் ஒரு நல்ல ஒரு மாதம் ஒரு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு வேண்டிய ஃபைனான்சியலாக வந்து சப்போர்ட்டும் இருக்கணும், எல்லா இது இருக்கணும். சொல்றது மேலிடத்தில் அவருடைய பின்னாடி நிற்கணுங்கிற அந்த இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யாராவது ஒருத்தர் இல்ல, போட்டு நான் என்ன விட்டாங்க சொல்றேன்னா, அவருக்கு அந்த பதவி ஹெச் ராஜா கொடுத்துட்டு போக வேண்டியது அது வந்து நீங்க இது வந்து செஞ்சு நான் சொல்றேன். அது மேலிடத்துல வந்து அவங்க எதோ முடிப்பா அப்படின்னு லீக் அவுட் ஆகுது, அவ்வளவுதான். தானே. ஆனா எனக்கு முடிஞ்ச ஆனா முடிஞ்சாதான் தெரியும் ஜி. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் எதுவும் இல்லை. ஆமாமா, இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு டிஸ்கஷன் நடக்குது. அது எப்படி உடனே இப்பெல்லாம் ஆகாது. எல்லாம் மினிஸ்டர் நான் தான் இன்னைக்கு சொல்றேன். எல்லா மினிஸ்டர் ஒரு டிசைட் பண்ணியது தான், ஒரு சார்புக்கு யாரை கட்சி கொண்டு போறது, யாரை மினிஸ்டர் கொண்டு வரது. இன்னும் கூட பெரிய சேஞ்சஸ் கூட இருக்கலாம். என்ன இல்ல, அவங்க நான் என்ன சொல்றேன்னா, போன தடவை ஒரு பெரிய பதவி ஒருத்தவங்களுக்கு கொடுத்து கட்சி வளரணும்னு நினைச்சாங்க, கழுத தேஞ்சி கட்டர்பா போன கதையா தான் ஆயிப்போச்சு, ரைட்டா? அதனால இந்த தடவையும் சுதைப்பிடக்கூடாதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, திறமை உள்ளவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு பொறுப்பை கொடுங்க. சும்மா வாயிலே வட சொல்றவங்களுக்கே பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு கட்சி வளருமா? பொறுப்புனா இன்னைக்கு இருக்கிற போது பிஜேபி வளரும்னா நான் சொல்றேன். மாநில தலைவர் இப்ப வந்து அண்ணாமலை சார் மாதிரி கொடுத்தாலும் முழு மரியாதை. இப்ப 6 மாசத்துல யாராவது ஒருத்தர் எழுதி போறாங்கன்னா உடனே வந்து மாத்துறது, அப்புறம் அவரு செய்யணுங்கிற அந்த எண்ணமே விட்டு போடுங்க. அதெல்லாம் உள்ளுக்கு நிறைய போட்டி இருக்கு. நல்ல டிஸ்டர்ப் பண்ணா விட்டு போயிடும், விட்டு போயிடும். அது வந்து நிச்சயமா என்னன்னா ஒவ்வொரு தொகுதி தொகுதியா வந்து நானே பாத்துருக்கேன் ஜி, நிறைய மேடைகள்ல முன் வரிசையில யார் உட்காருதுன்னு போட்டி நடக்குது, என் கண்ணு கூட பாத்திருக்கேன். இல்ல இல்லன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்க. ஒரு தலைவர் வர்றாருன்னா ஏதோ ஒண்ணு, தமிழ்நாட்டிலேயே இருக்கட்டும், யார் முதல்ல மாலை போடுறது, யார் பொன்னாட போடுறது, யார் ஒரு பக்கத்துல உட்கார்றது, யார் முன் வருஷம் இந்த போட்டி எல்லாம் நிலவிட்டு இருக்கு. கட்சியே வளரல இன்னும், அதுக்குள்ள இந்த போட்டின்னா என்ன பார்த்துதானே. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு தானே நான் வந்து நான் மாவட்ட துணைத் தலைவராக இருந்து எதனால வந்து ரிசைன் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயத்துல தான். அதுதான் இது நமக்கு வந்து ஒரு அருவறுப்பா இருக்கு. ஐயா, சீன் ஆயிரம் அரக்கரு தூ இந்த இதுக்காடா இவ்வளவு தூரம் வந்தா நாய் போயிடும். ஏன்னா நம்ம நோக்கம் வந்து கட்சி வளரணும், நம்ம ஒரு உணர்வோட வந்து சேருவோம். இவங்க முட்டிக்கிறத பார்த்தா நமக்கு அந்த அளவு என்னடான்னு ஒரு ரொம்ப சங்கடமா இருக்கு. சில மேடைகள்ல பேசுறதுக்கு போட்டி இருக்கும் மைக்ல, ஒரு உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்துல அவங்க லிஸ்ட் கொடுக்குறவங்க மட்டும்தான் பேச முடியும், அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அது கரெக்ட் ஜி, நான் பேச என்ன சொல்றேன், அதுதாங்க. நான் எனக்கு நல்லா பேசுறவன் திறமை உள்ளவனுக்கு பேசவே கொடுக்க பேசவே விட மாட்டாங்க. நான் நிறைய மேடைகள்ல பாத்திருக்கேன். இப்ப எனக்கெல்லாம் கடுப்பு வச்சு ஒரு என்ன சொல்றேன்னு சொல்லாம அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு சில இடங்கள்ல நான் சந்திச்சிருக்கிறேன். தொகுதியில அந்தந்த தொகுதியில நான் என்ன சொல்றேன், அந்தந்த தொகுதியில முக்கியஸ்தர் இருக்காங்கன்னா பொறுப்பு இருக்கவங்க கட்டாயம் பேசுறேங்க. அந்த தொகுதியை சொல்றாதான் ஏறுங்க. ஒண்ணு ஜி, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலைங்க ஜி, நான் அதை மறுக்கல. ஒரு நல்ல பேச்சாளர் தான் ஒரு கட்சியை வளர்க்க முடியும், அவனாலதான் அந்த கூட்டத்தை கூட்ட முடியும். ஆமா, இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில ஆளுகளுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கறது கிடையாதுங்க. அந்த 4 பேர் பேசுவாங்கன்னா அந்த 4 பேருக்கு மட்டும் தான் அந்த மைக்கு நிட்டுவாங்க. இல்லை இல்லையா, அவங்க சும்மா ஒரே மேடையில பேசுனதே எல்லா மேடையிலும் பேசுவாங்க. இந்த மேடையில் என்ன பேசுறாங்களோ அது அடுத்தவங்களுக்கு புதுசா எதுவும் பேச தெரியாது. அவங்க அதுதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வேற எதுவுமே பேச தெரியாது. நான் நிறைய மேடையில பாத்திருக்கேன், நிறைய பேச்சாளர்கள் எல்லாம் பாஜக சிரிப்பு தான் வரும். அதே மேடையிலே தான் அடுத்த மீட்டிங்லையும் பேசுவாங்க, ஒரே வசனம் தான் திரும்ப திரும்ப வரும். நான் என்னன்னா, அண்ணாமலை அவர் எடுத்துங்க, அண்ணாமலை சேர்த்து உங்களுக்கு அவர் என்ன அன்னைக்கு நாட்டு நடப்பு என்னங்கிறத அப்படி புள்ளி வரமும் உடைக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்க. அவங்களுக்கு இண்டிபெண்டா கொடுக்கணுங்க. அப்ப வந்து ஒரு வருமானம் யாரு அண்ணாசிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுங்க. அவருக்கெல்லாம் வந்து அண்ணாசிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க, நான் சொல்லதான் கேட்கணும்னு சொன்ன விட்டேன்னா அவங்களெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவரெல்லாம் வந்து ஒரு திறமை உள்ளவங்க எல்லாம் வந்து அண்ணன் செய்யா இது பண்றது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னா, அந்த பதவி ஆசை வந்துருச்சு எல்லாத்துக்குமே. எப்படியாவது கையில கால உழுத்து மந்திரி ஆயிடணும் அப்படிங்கிறது வந்துட்டு.
அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அந்த அம்மாவுக்கு கவர்னர் பதவி கொடுத்ததே நிறைய பேருக்கு 6 மாதம் தூங்கி இருக்க மாட்டாங்க. உண்மை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். சில தலைவர்கள்லாம் ஐயோ ஆத்தாடின்னு வயிற்றுல வயலில் அடித்தவங்கலாம் உண்டு. அதனால இது இன்னைக்கு வந்து கட்சி வளர்க்குற என்ன இல்லை, ஏதோ மத்தியில் வேற எங்கேயாவது இங்கே அடி வாங்கி உத வாங்கி குத்து வாங்கி செத்து கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிப்பாங்க, இவங்க நாங்கள் ஆளுங்கட்சின்னு பந்தா பண்ணிட்டு திரியலாம். இந்த ஒன்று தான் நடக்குதே ஒழிய இங்கே சுயமாக பண்ணுறதுக்கெல்லாம் இன்னும் என்னை பொறுத்தவரையில் எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. சரி, அது என்னமோ பண்ண நமக்கு எதுக்கு வம்பு. நன்றி.